செங்கல்பட்டு மாவட்டத்தில் சலூன் கடைகளை திறக்க தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என முடி திருத்துவோர் சங்கத்தின் சார்பில் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொரோனா வைரஸ் பரவலை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு தமிழகத்தில் முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டு தற்போது சில தளர்வுகள் அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் சலூன் கடைகள் திறப்பதற்கு தமிழக அரசு அனுமதி அளிக்கவில்லை. எனவே இதுகுறித்து செங்கல்பட்டு மாவட்ட முடி திருத்துவோர் சங்கத்தின் தலைவர் சேகர் ஜெம் டிவிக்கு அளித்த பேட்டியில், தமிழகம் முழுவதும் தமிழக அரசு வழிகாட்டுதலின்படி கடைகளை திறக்க தயாராக உள்ளோம் என்று தெரிவித்த அவர், செங்கல்பட்டு மாவட்டத்தில் சுமார் 12,000 முடித்திருத்தும் தொழிலாளர்கள் வேலையின்மை காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று வேதனை தெரிவித்தார். மேலும் முடித்திருத்தும் தொழிலாளர்களுக்கு நலவாரியம் மூலமாக எந்தவித நிவாரணமும் வழங்கவில்லை என குற்றம் சாட்டிய அவர், தமிழக அரசு உடனடியாக கடைகளை திறக்க உத்தரவிட வேண்டும் என அவர் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார். சார், இப்போ நீங்க கடந்த ஆண்டிலும் இந்த வருஷம் ரொம்ப பாதிக்கப்பட்டதா சொல்கிறீங்க, உங்களோட மனநிலம் எப்படி இருக்குது? மற்ற முடித்திருத்துவோர் கடையில் உள்ள மக்கள் எப்படி இருக்காங்க? எந்த மனநிலையில் இருக்காங்க? கடந்த ஆண்டு இந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு எங்களுக்கு ஏற்படவில்லை. இந்த ஆண்டு இந்த கொரோனா தாக்கத்தினால் எங்களோட வாழ்வாதாரம் சுத்தமாக பாதிக்கப்பட்டு மனதளவிலும் உடலளவிலும் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளோம். எங்கள் தொழிலாளர்கள் ரொம்பவும் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். எங்கள் சமுதாய மக்கள் கடை 50 நாட்களாக கடைகள் அடித்தவுடன் சாப்பாட்டுக்கே கஷ்டம், உடல்நிலையிலும் கஷ்டம், எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தமிழக முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு எங்கள் நலவாரியத்தின் மூலமாக எங்கள் சமுதாய மக்களுக்கு உதவி செய்வார் என்று நம்புகிறோம். ஏற்கனவே நாங்கள் இந்த தொழில் நலிந்து ரொம்ப இந்த கடை மூடினால எல்லாமே வந்து ரொம்ப தொழில் பாதிக்கப்பட்டு மிகவும் சிரமப்படுகிறோம். இப்போ தமிழக அரசுக்கு என்ன மாதிரியான கோரிக்கைகள் வைக்கிறீங்க நீங்கள்? எங்கள் தொழிலாளர்களுக்கு, எங்கள் சமுதாய தொழிலாளர்களுக்கு நல வாரியத்தின் மூலம் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். எங்கள் சமுதாய மக்கள் 60 வயதுக்கு ஆனவர்களுக்கு மாதம் பென்ஷன் வழங்கும் திட்டத்தை எங்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்க வேண்டும். எங்கள் தொழிலாளர் மக்களுக்கு தமிழக அரசு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு இந்த லாக்டவுன் முடிந்தவுடன் எங்களுக்கு கடை திறக்க அனுமதிக்க வேண்டும். இதுவரையில் உங்களுக்கு பல்வேறு சமூகத்தினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா நிவாரண நிதி கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ஏதாச்சும் அறிவிச்சிருக்காங்களா? எங்களுக்கு இதுவரை எதுவும் அறிவிக்க இல்லை. கொரோனாவுக்கு அறிவித்தாங்க, நலவாரியத்தின் மூலமாக எங்களுக்கு 2,000 கொடுத்தாங்க. ஆனால் இந்த ஆட்டி எங்களுக்கு எதுவும் இதுவரையில் அறிவிக்கலை. முதலமைச்சர் எங்களுக்கு அறிவிப்பார் என்று நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது. கண்டிப்பாக அவர் எங்களுக்கு உதவி செய்வார் என்று நம்புகிறோம். சார், இப்போ நீங்கள் கடந்த ஆண்டிலும் இந்த வருஷம் ரொம்ப பாதிக்கப்பட்டதாக சொல்கிறீங்க, உங்களோட மனநிலம் எப்படி இருக்குது? மற்ற முடித்திருத்துவோர் கடையில் உள்ள மக்கள் எப்படி இருக்காங்க? எந்த மனநிலையில் இருக்காங்க? கடந்த ஆண்டு இந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு எங்களுக்கு ஏற்படவில்லை. இந்த ஆண்டு இந்த கொரோனா தாக்கத்தினால் எங்களோட வாழ்வாதாரம் சுத்தமாக பாதிக்கப்பட்டு மனதளவிலும் உடலளவிலும் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளோம். எங்கள் தொழிலாளர்கள் ரொம்பவும் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். எங்கள் சமுதாய மக்கள் கடை 50 நாட்களாக கடைகள் அடித்தவுடன் சாப்பாட்டுக்கே கஷ்டம், உடல்நிலையிலும் கஷ்டம், எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தமிழக முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு எங்கள் நலவாரியத்தின் மூலமாக எங்கள் சமுதாய மக்களுக்கு உதவி செய்வார் என்று நம்புகிறோம். ஏற்கனவே நாங்கள் இந்த தொழில் நலிந்து ரொம்ப இந்த கடை மூடினால எல்லாமே வந்து ரொம்ப தொழில் பாதிக்கப்பட்டு மிகவும் சிரமப்படுகிறோம். இப்போ தமிழக அரசுக்கு என்ன மாதிரியான கோரிக்கைகள் வைக்கிறீங்க நீங்கள்? எங்கள் தொழிலாளர்களுக்கு, எங்கள் சமுதாய தொழிலாளர்களுக்கு நல வாரியத்தின் மூலம் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். எங்கள் சமுதாய மக்கள் 60 வயதுக்கு ஆனவர்களுக்கு மாதம் பென்ஷன் வழங்கும் திட்டத்தை எங்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்க வேண்டும். எங்கள் தொழிலாளர் மக்களுக்கு தமிழக அரசு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு இந்த லாக்டவுன் முடிந்தவுடன் எங்களுக்கு கடை திறக்க அனுமதிக்க வேண்டும். இதுவரையில் உங்களுக்கு பல்வேறு சமூகத்தினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா நிவாரண நிதி கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ஏதாச்சும் அறிவிச்சிருக்காங்களா? எங்களுக்கு இதுவரை எதுவும் அறிவிக்க இல்லை. கொரோனாவுக்கு அறிவித்தாங்க, நலவாரியத்தின் மூலமாக எங்களுக்கு 2,000 கொடுத்தாங்க.
ஆனால் இந்த ஆட்டு எங்களுக்கு எதுவும் இதுவரையிலும் அறிவிக்கலை. முதலமைச்சர் எங்களுக்கு அறிவிப்பார் என்று நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது. கண்டிப்பாக அவர் எங்களுக்கு உதவி செய்வார் என்று நம்புகிறோம்.